வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு முறை பாட்காஸ்ட் மூலம் உங்களுடன் இணைந்திருக்கும் நான் பத்மநாதன். இன்று வானவியல் அஸ்ட்ரானமி பற்றிய சில விவரங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். பல்லாயிரம் வருடங்களாக இப்பூமியும் இந்த பிரபஞ்சமும் யூனிவர்ஸ் எவ்வாறு எப்பொழுது உருவாக்கப்பட்டன என்பதற்கு பல்வேறு மதத்தவர்களும் மதம் சார்பற்றவர்களும் பல்வேறு கருத்துக்களையும் நம்பிக்கைகளையும் கொண்டிருக்கின்றனர். உதாரணமாக, இந்து மதத்தில் படைத்தல், காத்தல், அழித்தல் என்பனவற்றிற்கு பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய தெய்வங்களே பொறுப்பு என நம்புகின்றார்கள். இவ்வாறு ஆயிரக்கணக்கான நம்பிக்கைகளும் கதைகளும் இருக்கும்போது ஒவ்வொருவரும் தமது நம்பிக்கையே உண்மை என்றும் மற்றவை எல்லாமே உண்மையானவை அல்ல எனவும் நம்புகின்றனர். இவை எல்லாமே உண்மையாக இருக்க முடியாது, ஆனால் இவை எல்லாமே உண்மைக்கு புறம்பானவைகளாக இருக்க முடியும். அத்தோடு இக்கதைகள் எல்லாம் சரித்திர ரீதியாகவோ விஞ்ஞான ரீதியாகவோ எழுதப்பட்டவை அல்ல. அந்த காலப்பகுதியில் இருந்தவர்கள் தங்கள் அறிவுக்கேற்ப கற்பனையோடு எழுதப்பட்டவையே இப்புராண கதைகள். எனவே இவற்றை நாம் எமது இலக்கியங்களாக போற்றி பாதுகாப்போம். உண்மையிலேயே என்ன நடந்தது என்பதை விஞ்ஞான ரீதியாக விளங்கிக் கொள்வோமே ஆனால் எமக்குள் இருக்கும் ஐயப்பாடுகளை நீக்கி அர்த்தத்துடன் வாழ முடியும். இப்பிரபஞ்சம் தொடங்கிய நிகழ்வை த பிக் பேங் தியரி என்று அழைக்கின்றோம். இந்நிகழ்வு 13.8 பில்லியன் வருடங்களுக்கு முன் நடைபெற்றதாக விஞ்ஞானிகள் நம்புகின்றார்கள். இதற்கு அவர்களிடம் பல ஆதாரங்களும் உள்ளன. ஆனால் இந்நிகழ்வு ஏன் நடைபெற்றது, எவ்வாறு நடைபெற்றது, இது நடைபெறுவதற்கு முன்பு என்ன நடந்தது என்பவை பற்றிய அவர்களிடம் உறுதியான பதில்கள் எவையும் இல்லை. இந்த பிக் பேங் தியரி அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முன்பாக எல்லோருமே இப்பிரபஞ்சம் ஸ்டாட்டிக்காக, ஸ்டெடி ஸ்டேட் ஆக, எப்பொழுதுமே ஒரு நிலையான வடிவமைப்பை கொண்டதாக நம்பினார்கள். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் தனது ஜெனரல் ரிலேட்டிவிட்டி மூலம் இதற்கான ஃபார்முலா ஒன்றையும் எழுதினார். இந்த ஃபார்முலா மூலம் இந்த பிரபஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுவதாக உணர்ந்த அவர் அதை ஒரு ஸ்டெடி ஸ்டேட் ஆக இருப்பதற்காக அந்த ஃபார்முலாவில் ஒரு மாற்றத்தை செய்தார். அதேவேளை பெல்ஜியம் நாட்டைச் சேர்ந்த ஜார்ஜ் லெமெட்ரி என்ற ரோமன் கத்தோலிக்க பிரீஸ்ட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனின் ஃபார்முலா பிழை எனவும் அவர் ஏற்படுத்திய மாற்றத்தை நீக்கினால் இந்த பிரபஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுவதையே காண முடிகிறது எனவும் ஒரு அறிக்கையை வெளியிட்டார். கணிதத்தில் மிகவும் திறமைசாலியான இவர் அத்தோடு நிற்காமல் தற்பொழுது எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டிருக்கும் இந்த பிரபஞ்சம் முன்னர் ஒரு சிறியதாகவே இருந்திருக்க வேண்டும் எனவும் அதை அவர் காஸ்மிக் எக் எனவும் வெளியிட்டார். ஒருவருக்குமே அறிமுகமில்லாத ஒரு கத்தோலிக்க பிரீஸ்ட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனின் ஃபார்முலா பிழை என்று சொன்னதையோ இப்பிரபஞ்சம் விரிவடைந்து செல்லுகிறது என்பதையோ ஒருவரும் ஒரு பொருட்டாகவே எடுக்கவில்லை. பின்னர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் தான் செய்தது பிழை எனவும் அதற்காக வருந்துவதாகவும் ஒரு அறிக்கையை வெளியிட்டார். அதன் பின்னர் எட்வின் ஹபிள் என்ற அமெரிக்க அஸ்ட்ரோனமர் ஒருவர் பல பரிசோதனைகள் மூலம் குறிப்பாக தூர கேலக்சிஸில் இருந்து வரும் ஒளியில் ஏற்படும் ரெட் ஷிஃப்ட் என்பதை கொண்டு இப்பிரபஞ்சம் விரிவடைந்து செல்லுகிறது என்பதை கண்டறிந்தார். இதற்கு பின் நடைபெற்ற பல்வேறு சண்டை சச்சரவுகளுக்கு பின் முழு விஞ்ஞான சமூகமும் அதை ஏற்றுக்கொண்டது. அத்தோடு ஒரு ஆரம்ப புள்ளி இருக்க வேண்டுமெனவும் ஏற்றுக்கொண்டனர். இந்த பிக் பேங் என்ற சொற்பதம் ஃப்ரெட் ஹாயில் என்ற அஸ்ட்ரோனமர் 1949 நடைபெற்ற பிபிசி இன்டர்வியூ ஒன்றில் ஜார்ஜ் லெமெட்ரியின் இந்த கோட்பாட்டை எள்ளி நகையாடுவதற்காக பிக் பேங் தியரி என சொன்னது அப்படியே அதற்கு பெயராகவே மாறிவிட்டது.
இந்த பிக் பேங் என்ற நிகழ்வு நடைபெறும் பொழுது அதன் வெப்பம் மற்றும் டென்சிட்டி திணிவு மிகவும் அதிகமாக இருந்ததால் இன்ஃப்ளேஷன் என்ற நிகழ்வின் மூலம் மிக வேகமாக விரிந்து கொண்டே சென்றது. அத்தோடு சில நிமிடங்களில் புரோட்டான்ஸ் மற்றும் நியூட்ரான்ஸ் நியூக்ளியர் ஃபியூஷன் மூலம் ஒன்று சேர்ந்து ஹைட்ரஜன் ஹீலியம் ஆகியவை தோன்றின. ஆனால் இன்னும் 300,000 வருடங்களுக்கு பின்பே இவை எலக்ட்ரான்ஸ் உடன் சேர்ந்து ஒரு ஸ்டேபிள் அட்டம்ஸ் ஆக மாறின. பின்னர் 300 மில்லியன்ஸ் வருடங்களுக்கு பின்னர் கிராவிடேஷன் மூலம் ஏற்பட்ட மாறுதல்களினால் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் கேஸ் ஒன்று சேர்ந்து அதன் மூலம் அதிகரித்த வெப்பத்தினால் நியூக்ளியர் ஃபியூஷன் மூலம் நட்சத்திரங்கள் தோன்றின. பின்னர் பல நட்சத்திரங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு குழுவாக கேலக்சிஸ் தோன்றின. அதேவேளை இந்த வாயுக்கள் ஒன்று சேர்ந்து ஒரு கேலக்சியாக மாறிய பின்னரே அதில் நட்சத்திரங்கள் தோன்றியிருக்கலாம் எனவும் சிலர் கருதுகின்றனர். எனினும் இந்த நட்சத்திர கூட்டங்கள் கேலக்சிஸ் மற்றும் அதன் நடுப்பகுதியில் காணப்படும் பிளாக் ஹோல்ஸ் ஆகியதை ஒரு ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சராக வடிவெடுத்தன. பின்னர் சிறு சிறு கேலக்சிஸ் ஒன்றோடொன்று சேர்ந்து பெரிய கேலக்சிஸாக உருவெடுத்தன. இன்று இந்த பிரபஞ்சத்தில் 200 பில்லியனுக்கு கூடுதலான கேலக்சிஸ் உள்ளதாக விஞ்ஞானிகள் கணித்துள்ளனர். இவ்வாறு முதலில் தோன்றிய நட்சத்திரங்கள் 75% ஹைட்ரஜனும் 25% ஹீலியமும் கொண்டவையாகவே காணப்பட்டன. இவற்றை ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஸ்டார்ஸ் என்று அழைப்பர். இந்த நட்சத்திரங்கள் ஹைட்ரஜனை ஹீலியம் ஆகவும் பின்னர் ஹீலியத்தை லித்தியம் பெரிலியம் கார்பன் நைட்ரஜன் ஆக்சிஜன் போன்ற எலிமெண்ட்ஸ் ஆகவும் நியூக்ளியர் ஃபியூஷன் மூலம் உருவாக்கி இருக்கின்றன. இந்த ஃபியூஷன் மூலம் அயன் வரையிலான எலிமெண்ட்ஸை உருவாக்கலாம். பின்னர் இந்த நட்சத்திரங்கள் தங்கள் ஆயுள் முடியும் வேளை அதனுடைய எடையை பொறுத்து பல்வேறு வடிவங்களாக மாறுகின்றன. அநேக நட்சத்திரங்கள் தங்கள் ஆயுள் முடியும் பொழுது சூப்பர்னோவா என்றழைக்கப்படும் பாரிய எக்ஸ்ப்ளோஷன் மூலம் மேலும் கோல்டு சில்வர் லெட் யுரேனியம் போன்ற ஹெவி எலிமெண்ட்ஸை உருவாக்கி அண்டத்தில் சிதறச் செய்கின்றன. இந்த ஹெவி எலிமெண்ட்ஸ் மூலம் உருவாகும் நட்சத்திரங்கள் செகண்ட் ஜெனரேஷன் பின்னர் தேர்ட் ஜெனரேஷன் நட்சத்திரங்களாக உருவெடுக்கின்றன. இவற்றையெல்லாம் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் தான் முக்கிய பங்கை வகிக்கின்றன. இப்பொழுது இவ்வாறு உருவாகும் ஹெவி எலிமெண்ட்ஸ் லிவிங் செல்ஸ் உருவாகுவதற்கு காஸ்மிக் ரேஸ் எனப்படும் சக்தி வாய்ந்த ஃபோட்டோன்ஸ் மூலம் இந்த செல்களில் மாற்றங்கள் ஏற்பட்டு உயிரினங்கள் பரிணாம வளர்ச்சியை அடைவதற்கும் ஆணிவேராக பயன்படுகின்றது. எங்களுடைய கேலக்சியை மில்கி வே என்று அழைக்கின்றோம். இது பிக் பேங் நிகழ்விற்கு 300 மில்லியன் ஆண்டுகளுக்கு பின் உருவான மிகவும் பழமையான கேலக்சி ஆகும். மிகவும் பிரமாண்டமான இந்த கேலக்சிக்கு நடுப்பகுதியில் பெரியதொரு பிளாக் ஹோல் இருக்கின்றது. சுமார் 200 பில்லியன் நட்சத்திரங்களை கொண்ட மில்கிவேயில் எங்களுடைய சோலர் சிஸ்டம் நடுப்பகுதியிலிருந்து சுமார் 35 லைட் இயர்ஸ் தூரத்தில் அமைந்துள்ளது. மில்கிவேக்கு அருகாமையில் இருப்பது ஆண்ட்ரோமேடா என்ற பிரமாண்டமான கேலக்சியாகும். இதில் சுமார் 1 டிரில்லியன் ஸ்டார்ஸ் இருப்பதாக கூறுகின்றனர். சூரியன் சுமார் 4.6 பில்லியன் வருடங்களுக்கு முன்னர் உருவானது. சூரியனை சுற்றியிருந்த கேஸ் டஸ்ட் மற்றும் டெப்ரி மூலம் சூரியனை சுற்றி பிளானட்ஸ் மூன்ஸ் மற்றும் அஸ்டிராய்ட்ஸ் சோலர் சிஸ்டமாக உருவெடுத்தது. முதலில் புலம்பாக இருந்த பூமி பின்னர் 4 பில்லியன் வருடங்களுக்கு முன் குளிர்ச்சி அடைந்து மேற்பகுதியில் கடினமான கிரஸ்ட் தோன்றியது. முதல் 4 கிரகங்கள் மேர்கரி வீனஸ் ஏர்த் மற்றும் மார்ஸ் ஆகியவை சாலிட் ராக்ஸ் ஆகவும் மற்றைய ஜூபிட்டர் சேட்டர்ன் நெப்டியூன் யுரேனஸ் புளூட்டோ ஆகியவை வாயு கிரகங்களாகவும் மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் இடையிலே அஸ்டராய்ட் பெல்ட் எனப்படும் பாறைகளும் இன்று காணப்படுகின்றன. பூமியில் 3.8 பில்லியன் வருடங்களுக்கு முன் மைக்ரோஸ்கோபிக் செல்ஸ் உருவாகின. பின்னர்
1.5 பில்லியன் வருடங்களுக்கு முன் நியூக்ளியஸை கொண்ட செல்கள் உருவாகின. 700 மில்லியன் வருடங்களுக்கு முன் ப்ரிமிட்டிவ் அனிமல்ஸ், ஜெலிஃபிஷ், ஃப்ளாட்வர்ம்ஸ் மற்றும் அல்கி போன்றவை தோன்றின. பின்னர் 600 மில்லியன் வருடங்களுக்கு முன்னர் உயிரினங்களில் பாரிய எக்ஸ்ப்ளோஷன் போன்று பல்வேறு வகையான உயிரினங்கள் பெரும் தொகையாக தோன்றின. இவற்றில் பெரும்பான்மையானவற்றிற்கு பாதுகாப்பான ஹார்ட் ஷெல்ஸ் தோன்றின. பல்வேறு பரிணாம வளர்ச்சியினூடாக சுமார் 600,000 வருடங்களுக்கு முன் ஹோமோ சேப்பியன்ஸ் என்றழைக்கப்படும் எமது மூதாதையர்கள் ஆப்பிரிக்காவில் ஏப்ஸ் என்ற குழுவிலிருந்து பிரிந்து தனியாக ஒரு ஸ்பீஷீஸாக உருவெடுத்துள்ளோம். இதை சார்ல்ஸ் டார்வின் மிக அழகாக தனது டிசென்ட் ஆஃப் மேன் என்ற நூலில் பின்வருமாறு விவரித்துள்ளார். உலகின் பல பகுதிகளில் வாழும் மிருகங்கள் அங்கு வாழ்ந்து மறைந்து போன மிருகங்களுக்கு மிகவும் நெருங்கிய சொந்தமாக இருக்கும். ஆகவே ஆப்பிரிக்காவில் வாழ்ந்து மறைந்து போன ஏப்ஸ் தற்பொழுது அங்கு வாழும் சிம்பன்சீஸ் மற்றும் கொரில்லாஸ் போன்றவற்றிற்கு மிகவும் நெருங்கிய உறவாக இருக்க வேண்டும். இந்த இரண்டு மிருகங்களும் தற்போதைய மனிதர்களுடைய நெருங்கிய சொந்தங்களாக இருப்பதால் மனிதர்களுடைய மூதாதையரும் ஆப்பிரிக்காவிலேயே வாழ்ந்த சாத்தியக்கூறுகள் மற்ற இடங்களை விட அதிகமாகவே காணப்படுகிறது என்பதாகும். இதை இவர் 1871 எந்த ஒரு ஹோமினின் ஃபொசில்ஸ் கண்டுபிடிக்காத காலத்தில் சொல்லியிருப்பது வியப்பை அளிக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அவர் சொன்னது முற்று முழுதாக உண்மையும் கூட. இத்துடன் இதை முடிவு செய்கின்றேன். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பத்மநாதன். வணக்கம் நேயர்களே.